ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் 65. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 100 கிராம் காளான் எடுத்துக்கிறேன். இதை தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் ஸ்க்யூஸ் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தேவையான பொருளெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் சிக்கன் 65 பவுடர், ரெண்டுமே இதோடு சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் மைதாமா சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். பாதி எலுமிச்சைப்பழ சாறை இதோடு சேர்த்துக்கிறேன். எலுமிச்சைப்பழம் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கணும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் கேசரி கலர் சேர்க்கலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மஷ்ரூம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, அதனால் இதை மிக்ஸ் பண்ணும்போது கூட கொஞ்சம் பொறுமையாகவே மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் இப்போ எடுத்து வச்சிடணும். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்த பிறகு ஊற வைக்கக்கூடாது. எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது தான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து உடனே ஃப்ரை பண்ணிடணும், வைக்க தேவையில்லை. மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கல, ஏன்னா இந்த மஷ்ரூம் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, அப்படி சேர்த்தா அதோடய டேஸ்ட்டு தனியாக தெரியும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஃப்ரை ஆக ரொம்ப நேரம் ஆகாது, டக்குன்னு ஃப்ரை ஆகிடும். ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி வேக விடலாம். நான் கலர் பவுடர் சேர்க்காதனால எனக்கு இந்த கலர் வருது. உங்களுக்கு கலர் பவுடர் வேணும்னா நீங்கள் கேசரி கலர் சேர்த்து செய்து பார்க்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணணும். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.